லாஸ்ட் படம் இந்த பக்கம் தெரியும் எல்லாம் உள்ள இரவா போற்றி பகுத்தறிவு தந்தை ஈரோட்டு சிங்கம் எங்கள் ஐயா தந்தை பெரியார் அவருடைய நாமம் காஞ்சி தலைவன் கன்னி தமிழ் காவலன் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஈன்றடித்த திராவிட பாரம்பரியத்தின் சிங்கமே பேரறிஞர் அண்ணாவின் நாமம் அண்ணாவின் இதயக்கனி அண்ணாவின் இதயக்கனி அண்ணாவின் கொள்கைகளை தாங்கி நின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நாமம் எம்ஜிஆர் அவர்களுடைய இதே கனி புரட்சி அவருடைய கொள்கைகளை தாங்கி நின்ற புரட்சி தலைவி அம்மா அவருடைய நாமம் என் அருமை ஊடகத்துறையை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் பத்திரிகை துறையை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய என்னுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை வருகை தந்திருக்கூடிய இணை நண்பர் நிக்கில் முருகன் அவர்களுக்கும் அவருடைய உதவியாளர் சதீஷ் சிவா மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னால் இது எதிர்பாராத ஒன்று. வாழ்க்கையிலே நான் அரசியல்வாதி என்று சொல்வதை விட ஆன்மீகவாதி. ஆன்மாவை நம்பக்கூடியவன் தான் ஆன்மீகவாதி. அப்படிப்பட்ட ஆன்மீகவாதி இருக்கின்ற காரணத்தால் ஈரோட்டு தந்தை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய திருவுருவ அந்த படத்துக்கு மாலை அணிவித்து காஞ்சி தலைவன் கன்னி தமிழ் காவலன் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய படத்துக்கு மாலை அணிவித்து அண்ணாவின் இதயக்கனி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய படத்துக்கு மாலை அணிவித்து மக்கள் திலகம் புரட்சி தலைவருடைய இதயக்கனி அம்மா புரட்சி தலைவர்களுடைய படத்துக்கு மாலை அணிவித்து விட்டு அவர்களுக்கு மலர் தூவி அந்த நான்கு ஆன்மாக்களுடைய ஆசியை பெற்றுவிட்டு இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு சபை மரபின் காரணமாக நான் சார்ந்திருக்கக்கூடிய என்னை வாடை வைத்தது திரையுலகம், எனக்கு உணவு போட்டது திரையுலகம், என்னை உணர்வோடு எடுத்து ஆளாக்கியது திரையுலகம், என்னையும் என் மகன் என் மனைவி உஷா ராஜேந்தரையும் நான் இன்றெடுத்த மகன் சிலம்பரசன் என்றாலும் குரலரசன் என்றாலும் கலையுலகத்தை சார்ந்த எங்களை வாழை வைத்தது இந்த கலை. இந்த கலையை வைத்துத்தான் எங்கள் வீட்டிலே கொதித்திருக்கிறது உலை. இது வார்த்தை அல்ல. அப்படிப்பட்ட இந்த கலை உலகத்திலே இன்றைக்கு தமிழ்நாடு தடாகத்தில் உதித்த தாமரை தென்னக திரையுலகத்தையே கலக்கிய தேவதை, இந்த தமிழ் திரையுலகத்தை ஆண்ட தாரகை, இந்த மேதினி கண்கூடாக கண்ட மேனகை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் திரையுலகத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே உதித்த ஒரு உன்னத நட்சத்திரம், இந்திய திரைவானிலே மின்னிய ஒரு துருவ நட்சத்திரம், அம்மா ஸ்ரீதேவி தாயே நீ குழந்தை நட்சத்திரமாய் உதித்தாய், கலை உலகத்திலே கால் பதித்தாய், இந்திய திரைவானிலே ஒரு துருவ நட்சத்திரமாய் ஜொலித்தாய், கடைசியில் போய் நீ ஏன் குளியல் தொட்டியிலே குளித்தாய், நீ ஏன் காலனுக்கு உன் உயிரை அளித்தாய், ஏ துருவ நட்சத்திரமே அம்மா ஸ்ரீதேவி, உங்களுடைய அந்த பரிசுத்த ஆவியுடைய அருளால் எல்லாமல்ல இறைவன் அருளால் உங்களுடைய ஆன்மா அடைய வேண்டும் சாந்தி என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். நிச்சயமாக சொல்கின்றேன்,
என் கண்களிலிருந்து எங்களுடைய விழிகளிலிருந்து வெளியக்கூடிய இந்த கண்ணீர் பூக்களை கொண்டு உங்கள் ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று இந்த கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகின்றேன். ஒரு சில நொடி அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். ப்ரைஸ் தி லார்ட், பிஸ்மில்லா, இன்ஷா அல்லா. எல்லாம் வல்ல இறைவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டை இருக்கும் இறைவா போற்றி, ஏகனே போற்றி, அநேகனே போற்றி, உன் பாதம் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியின் ஒரு தொடக்கமாக என்னுடைய கடித ஏட்டு தொகுப்பிலேயும் மற்றும் இப்போ நான்கு வழிகாட்டிகளை, நான்கு ஆன்மாக்கள் என்னுடைய திருவுருவத்தை சிலை படத்துக்கு மாலை அணிவித்துட்டு வந்ததை போல எங்களுடைய கடித எட்டு தொகுப்பிலே நான் எதை பதித்திருக்கிறேன் என்பதை இங்கே உங்களுக்கு திறந்து காட்ட விரும்புகின்றேன். ரொம்ப உங்கள் மேலே நான் பெரிய மரியாதை வச்சுருக்கிறேன். நான் மற்ற நேரங்களில் வந்து நான் வந்து ஒரு ஹின்ஸ் கூட இல்லாமல் பேசுவேன். ஆனாலும் இன்றைக்கு இந்த அறிக்கையை மட்டும் நான் எந்த கருத்து மாறாமல் பேச வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் கொடுக்கக்கூடிய இந்த அறிக்கையை நான் ரொம்ப தெளிவாக பொறுமையாக படிச்சிருந்தேன். நான் வந்து இன்றைக்கி வந்து இது ஒரு தொடக்கம்தான், பின்னாடி உங்கள்கிட்ட நிறைய நிகழ்வு தொடர்றேன். இது என்னோடய வாழ்க்கையில் ஒரு பிளேயர் சொல்லி தான். உங்களுடைய உறுதுணையில், உங்களுடைய வழிகாட்டுதலில், உங்களோட அரவணைப்பில் தான் என்னுடைய நடை இருக்கும் என்பதை மட்டும் சொல்லி நான் இந்த அறிக்கையை இப்பொழுது நான் உங்கள் முன்னிடையில் வாசிக்க தொடங்குகின்றேன். தமிழக அரசியலில் இன்றைய நிலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் களத்தில் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களுடைய கொள்கைகளை தாங்கி பிடித்து தாங்கி நின்ற புரட்சி அதிமுகவின் தலைவி, புரட்சித் தலைவி அம்மாவும் இந்த காலகட்டத்தில் இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்களும் உடல் ரீதியாக சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கலைஞர் அவர்களிடத்திலே சென்று ஆசி பெற்று சிலர் புதிதாக கட்சி தொடங்குகிறார்கள். இது காலத்தின் கட்டாயம். இந்த தருணத்தில், இந்த நிலையில்தான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு சில பழைய அத்தியாயம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் எந்த பல தேர்தல் களத்திலே வெற்றி பெற முடியாமல் கலைஞர் அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த காலகட்டத்தில் 1984 என்னுடைய 28வது வயதில் கலைஞர் அவர்கள் முடங்கிவிடக்கூடாது என்பதற்காக அவரது தொண்டனாக எனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவன், அவரது கொள்கை பிரச்சார பீரங்கியாக அண்ணாநகர், மயிலாடுதுறை, தஞ்சை, உப்பிலியாபுரம் ஆகிய இடைத்தேர்களில் தொடங்கி பல பிரச்சார மேடைகளிலே முடங்கியவன். அதை போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்திலே கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது பாண்டி பஜாரிலே அவருக்காக தர்ணா போராட்டம் நடத்தியவன், அதை போலவே புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது மத்திய சிறைச்சாலை வாசலிலே சீற்றம் கொண்டு சீறி பாய்ந்தவன். அது மட்டுமல்ல, மறுமலர்ச்சி திமுகவை திரு வைகோ அவர்கள் தொடங்கி திமுகவை உடைத்த போது, திமுகவை அழிக்க நினைத்த போது, சிதைக்க நினைத்த போது கலைஞர் அவர்கள் என்னை அழைத்த போது கழகத்தின் நலனுக்காக, தாய் கழகத்தின் நலனுக்காக நான் 6.5 ஆண்டுகளுக்கு மேலாக அரும்பாடுபட்டு நடத்திய தாயக மறுமலர்ச்சி கழகத்தை கலைஞரின் அழைப்பை ஏற்று திமுகவோடு இணைத்தவன். அடுத்து 1995 ஒரு வரலாறு. 1996
தமிழ்நாட்டிலே கலைஞர் அவர்கள் முதல்வராவதற்கு தொடங்கி தாயக மறுமலர்ச்சி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைக்கப்பட்ட பின்னால் நான் கொள்கை பரப்பு செயலாளராக ஆகி கொள்கை கீதம் என்ற பாடல்களை வெளியிட்டு தமிழ்நாடு முழுவதும் கொள்கை முழக்கம் செய்து கொள்கை பரப்பு செயலாளராக பணியாற்றி தலைவர் கலைஞர் முதல்வர் ஆவதற்காக பாடுபட்டேன். ஆனால் அப்படியெல்லாம் கொள்கை பரப்பு செயலாளராக பாடுபட்ட என்னை ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணம் சொல்லி 3 ரூபாய் உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கவில்லை என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டு 2004 லட்சியத்தோடு லட்சிய திமுகவை தொடங்கியவன். மீண்டும் 2006 நடந்த சட்டசபை தேர்தலின் போது திரு வைகோ அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது மீண்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை கேட்டபோது 2006 கலைஞர் அவர்கள் முதல்வர் ஆவதற்காக தமிழ்நாடு முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்து உடைத்தவன். அதற்காகத்தான் கலைஞர் அவர்களால் தமிழ்நாடு மாநில சிறுசேமிப்புத்துறையின் துணைத் தலைவராக ஆக்கப்பட்டவன். இவையெல்லாம் கடந்த காலத்து வரலாறு. அதை சுருக்கமாக சொன்னேன். கடைசியாக கலைஞர் அவர்கள் 2014 பாராளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக டிசம்பர் 2013 27 அன்பு அண்ணன் ஆற்காடு வீராசம் அவர்களை இதே என்னுடைய இல்லத்துக்கு அனுப்பி என்னை கலைஞர் அவர்கள் அழைப்பு விடுத்தார், தன் இல்லத்துக்கு அழைத்தார், உள்ளத்தை திறந்து என்னை அழைத்தார். அன்றே அவர் கைப்படவே எழுதி ஒரு அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கையின் விவரத்தை அப்படியே தருகின்றேன். அந்த அறிக்கை எப்படி இருக்கிறது என்பதை நான் இங்கே என் இதயத்தில் படம் பிடித்து வைத்ததை இத்தனை நாட்கள் வெளியிடாமல் இருந்ததை இங்கே வெளியிட்டு காட்டுகின்றேன். இப்பொழுது அறிக்கையை படிக்கின்றேன். அன்பு தம்பி டி ராஜேந்தர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து கழகத்தின் வளர்ச்சிக்கான பிரச்சார பணியிலே தீவிரமாக ஈடுபட்டு பின்னர் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் கழகத்திலிருந்து விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அது குறித்து நானும் அப்போது அறிக்கை வெளியிட்டிருந்தேன். தம்பி ராஜேந்தரும் விளக்கம் அளித்திருந்தார். இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சார பகுதியை மேலும் வலிமைப்படுத்தும் எண்ணத்தோடு என் அன்பு அழைப்பினை ஏற்று என் விருப்பப்படி மீண்டும் கழகத்தில் அவர் இணைந்துள்ளதை வரவேற்கிறேன். நம்முடைய கழக உடன்பிறப்புகளும் வரவேற்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று அந்த அறிக்கையின் கீழே, தம்பி நம் உறவும் நட்பும் என்றும் நிலைத்திட வாழ்வோம் என அவர் அன்போடு கையெழுத்து போட்டு அந்த அசல் கொண்ட அந்த நகலை எனக்கு கொடுத்தார். அந்த அறிக்கையில் அவர் இட்ட கையெழுத்து அதுதான் அரசியலில் நான் சம்பாதித்த பெரிய சொத்து. கலைஞர் தான் என்னை அழைத்தார், திமுகவிலே என்னை இணைக்க நினைத்தார், நல்ல உயர் பதவி அளிக்க அழைப்பு போட்டு தருகிறேன் என்று வாக்களித்தார். இடையிலே அதை தடுத்தது யார்? கலைஞரின் திட்டத்தை கெடுத்தது யார்? காரணம் விதியா இல்லை மதியா? நான் காலத்தின் மீது மட்டும்தான் சொல்லுவேன் குத்தம், கலைஞர் மீது சொல்ல மாட்டேன் குத்தம். யார் மீதும் எனக்கு இல்லை கோபம். காரணம் எல்லோரும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காரணமே இல்லாமல் ஒரு சிலரை ஒரு சிலருக்கு பிடிக்கும், அதே போல ஒரு சிலரை ஒரு சிலருக்கு பிடிக்காது. இது அவரவருடைய பிராப்தம். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இந்திய அரசியல் வரலாற்றிலே கலைஞர் ஒரு பெரிய சகாப்தம். பல காலகட்டங்களில் பல களத்திலே அவளோடு நின்று பணியாற்ற எனக்கு கிடைத்த வாய்ப்பு அது ஒரு பாக்கியம். கலைஞர் அவர்கள் என்னுடைய 32 33 தம்பி டி ராஜேந்தர் என் வயதிலும் என் திறமையிலும் என்னில் பாதி என்றார். இந்த வார்த்தை ஒன்றே போதும். இதை வைத்தே என்னுடைய வாழ்நாள் ஓடும். என்னுடைய குருவாகிய கலைஞர் என்ற துரோணாச்சாரியார் அவர்களால் சிஷியனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவனே இந்த சாதாரண டிஆர். வில்வித்தைக்காரர் துரோணாச்சாரியார் அர்ஜுனனை அவரது சிஷியனாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரது மகன் அஸ்வத்தம்மா அர்ஜுனனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் மகாபாரதம். இந்த நவீன பாரதத்திலும் கூட எல்லாவற்றுக்கும் காரணம் கர்மா. என்னை படைத்த பிரம்மா, என் வாழ்விலும் யாராவது இருக்க வைத்தாயா அஸ்வத்தம்மா? ஆண்டவன் அருளால் என் அரசியல் வாழ்வு ஆகிவிடக்கூடாது சும்மா. எனக்கு வழிகாட்டட்டும் நாடறிந்த நால்வரினுடைய ஆன்மா.
அதில் மூன்று முதல்வர்கள் சம்பந்தப்பட்டது நான் சார்ந்திருக்கும் சினிமா. அதனால்தான் டிஆரின் லட்சிய திமுக கடித ஏடு தொகுப்பிலே போட்டிருக்கிறேன். ஈரோட்டு தந்த பெரியாரோடு அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் அம்மா, அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் அம்மா. ஏனென்றால் திமுகவுக்காக பல காலம் உடைத்த எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலே தான் இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ தாக்கு பிடித்து பார்த்தார், முடியவில்லை. ஒரு காலகட்டத்திலே தூக்கி எறியப்பட்டார். ஒரு விதத்திலே பார்த்தால் எனக்கும் அப்படிதான் ஒரு நிலைமை. இப்போதுதான் என்னால் அதிகமாக உணர முடிகிறது அன்றைக்கு அவருக்கு ஏற்பட்ட வழி. என் கண்ணில் தெரிகிறது அவர் ஏற்படுத்திய வழி. இப்பொழுதுதான் எனக்கு திறக்கிறது ஞான விழி. எல்லாமல்ல இறைவன் அருளால் போடப்போகிறேன் புதிய பிள்ளையார் சுழி. இனி என் வழி தனி வழி. என் பார்வையிலே இன்றைய திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் திமுக என்றாகிவிட்டது. இனி திமுக பாடு அது ஸ்டாலின் பாடு. அவர் செய்த பாக்கியம் அவர் கலைஞர் பெற்றெடுத்த பிள்ளை, நானோ கலைஞர் கண்டெடுத்த தத்து பிள்ளை. ஒரு விதத்தில் பார்த்தால் திமுகவால் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்ட கருவேப்பிள்ளை. பரவாயில்லை, ஏனென்றால் ஈரோட்டு தந்தை பெரியாருக்கும் சரி, பேரறிஞர் அண்ணாவுக்கும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் சரி, புரட்சி தலைவி அம்மாவுக்கும் சரி, பெற்றெடுத்த பிள்ளைகள் இல்லை. இந்த நாளோருடைய ஆன்மாவுடைய கொள்கைகளுக்கு இனி நான் தத்து பிள்ளை. இதை தவிர இந்த நிகழ்ச்சியிலே என்னிடத்தில் சொல்வதற்கு வார்த்தை இல்லை. இப்பொழுது இவர்களையெல்லாம் இங்கே படம் போட்டு படம் இவர்களுடைய படத்தை போட்டதை உங்களிடத்தில் காட்டினேன். என்னுடைய கடந்த கால வரலாற்றை சுருக்கமாக படம் பிடித்து காட்டினேன். என் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு என்னை அழைத்து அவர் கைப்படவே எழுதி கொடுத்த அறிக்கைகளை தம்பி ராஜேந்தர் இதை பத்திரமாக வைத்துக்கொள் என்ற அந்த அறிக்கையின் அசல் நகலை எனக்கு கொடுத்தாரே, அதைத்தான் இப்போது அதை படம் போட்டு ஃப்ரேம் போட்டு வைத்திருக்கின்றேன். அதை உங்கள் முன்னிலையில் எனக்கு வெளி இத்தனை நாள் வெளியிடாமல் பூட்டி வைத்தத அந்த பூட்டி வைத்த ரகசியத்தை இன்றைக்கு உங்களிடத்தில் காட்டுகிறேன். இது என்ன சிதம்பர ரகசியமா என்று கேட்கலாம். என்னை பொறுத்தவரையில் சிதம்பர ரகசியத்தை போட இது ஒரு தமிழனுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே கலைஞர் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய அதிசயம். நிகழ்ச்சி இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு உடனே அழைப்பை ஏற்று இவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட எனக்காக நீங்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு தொடக்கம். தொடர்ந்து நான் இனிமேல் உங்களை சந்திப்பேன். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி கடந்த இது 2004 தொடங்கினேன். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 15வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 14 ஆண்டு காலம் ஆன இந்த நிலையில் இன்றைக்கு இந்த இயக்கத்தை ஒரு 12 ஆண்டு காலம் ஆனாச்சோ ஒரு சிதிலமடைந்த கோவிலை கூட கும்பாபிஷேகம் செய்வதைப் போல, ராமர் அவர்கள் எம்பெருமான் ராமபெருமான் வனவாசம் சென்றது 14 ஆண்டுகள், 14 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட பிறகு ஒரு தவம் மாதிரி இருந்து ஒன்று மட்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், நான் வந்து பூங்கா நகர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன். 234 தொகுதி எம்எல்ஏல கரைபிடியாத கரத்துக்கு சொந்தக்காரன்னு கலைஞர் அவர்களாலே இப்போ ஒரு எம்எல்ஏன்னு இருந்தால் இவர் மாதிரி தான் இருக்கணும்னு சிறந்த சான்றிதழ் பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அது மட்டுமல்ல 32 மந்திரி பதவிகளுக்கு நிகராக 33வது மந்திரி பதவியாக இருக்கக்கூடிய மாநில சிறுசேமிப்பு துறையின் துணைத்தலைவர் பதவியை, அதாவது செக்ரட்டரியேட்டில் எனக்கு தலைவர்கள் இந்த பதவி போட்டு கொடுத்து கோட்டையிலே ஒரு அறை கொடுத்து சுழல் விளக்கு வாகனம்லாம் கொடுத்து வச்சுருந்தார். ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக அந்த பதவியை உடனடியாக ராஜினாமா பண்ணிவிட்டு ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தவன். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் ஆன்மீகவாதி, ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். கலைஞரை தவிர யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கொள்கையை வைத்திருந்த காரணத்தால் 8 வயசில் திமுக மேடையில் பிடித்து திமுக மேடையில் மைக்கு பிடிச்சி பேச ஆரம்பித்தேன்.
என்னுடைய 28 வயசில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் இன்னைக்கு கலைஞர் சக்கர வண்டியில் உட்கார்ந்துருக்கிறப்ப எல்லாரும் போகிறாங்க, நான் கலைஞர் நிற்கணுங்கிறதுக்கு அவர் பக்கத்தில் நின்னவன் சார். அதை மட்டும் நினச்சி பாருங்கள், எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் நிற்க முடியுமா? எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நின்றுருக்கேன், புரட்சித் தலைவர் அம்மாவோட ஆட்சி காலத்தில் நின்றுருக்கேன், அந்த அம்மாவை சேலையை பிடிச்சி இழுத்தப்ப அந்த தப்பை தட்டி கேட்டு அந்த அம்மாவுக்காக நின்றுருக்கேன், சில கொள்கை முரண்பாடு வந்தப்போ பருகூர் தொகுதியில் அந்த அம்மாவை எதிர்த்து தேர்தலில் போய் நின்றுருக்கேன், ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு வீசின அனுதாபாலையில் 40,000+ வாக்குகளை தாயகம் மறுமலர்ச்சிக் கழகத்தின் சார்பாக ரயில் இன்ஜின் சின்னத்தில் வாங்கியிருக்கேன், பழனி நாடாளுமன்ற தேர்தலில் என் மனைவியை நிறுத்தி குதிரை சின்னத்தில் 40,000+ தனித்தன்மையாக பெற்றிருக்கோம். இப்படிலாம் நான் அரும்பாடுபட்டு நடத்தின தாயக மறுமலர்ச்சிக் கழகத்தை திமுகவோட இணைச்சேன். ஏன்னா அன்றைக்கி தாயக மறுமலர்ச்சிக் கழகம் நடத்தினப்போ கலைஞர் தான் என்னோடய தலைவர்னு சொன்னேன், நான் அந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் இருந்தேன். அப்படி இணைச்ச அந்த இயக்கத்தை ஏதாவது பிரதிபலன் எதிர்பார்த்தேனா? திமுகவின் கொள்கை பரப்பிச்செல்லாம் அவ்வளோ பாடுபட்டேன், என்னை ஒரு 3 ரூபா உறுப்பினர்கிட்டையே புதுப்பிக்கலன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க சார். 6.5 வருஷம் அவ்வளோ பெரிய அமைப்பாக வளர்த்த கட்சியை, 14 வருஷம் யார் பக்கமும் போய் நின்றுடக்கூடாதுன்னு லட்சியத்தோட லட்சிய திமுக நடத்தினேன். எத்தனை பிரதம மந்திரி ஆட்சி எதிர்த்திருப்பேன், இந்திரா காந்தியை மறைந்து விட்ட அம்மா இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, விபி சிங் ஆட்சியாக இருந்தாலும் சரி, நரசிம்மராவ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, தேவகவுட ஆட்சியிலும் சரி, மறைந்துவிட்ட சந்திரசேகர் அவர்களுடைய ஆட்சியிலும் சரி, ஏன் நரசிம்மராவ் அவர்களுடைய ஆட்சியிலும் சரி, முன்னாள் பாரத பிரதமர் நம்முடைய மன்மோகன் சிங்கின் ஆட்சியிலும் சரி, இன்னால் பிரதமர் நம்முடைய மோடி ஐயா அவர்களுடைய ஆட்சியிலும் சரி, ஜிஎஸ்டியா ஒரு நீட்டு தேர்வா எதை பார்த்தாலும் எதிர்த்து பேசியிருக்கேன். எத்தனையோ கட்சியில் வந்து அழைப்பு வந்தும் கூட என்னைக்காவது ஒன்று திமுகவில் இருந்திருக்கேன் சார், இல்லைன்னா தனித்து சொந்த கட்சி நடத்திருக்கேன். 6.5 வருஷம் தாயக மறுமலர்ச்சிக் கழகம் நடத்தியிருக்கேன், 14 வருஷம் லட்சிய திமுக நடத்தியிருக்கேன், லட்சியத்தோடு நின்றுருக்கேன் சார். அம்மாவே அம்மா அத்தனை தர அந்த அம்மாவோடய சேலையை பிடிச்சி இழுத்தப்ப தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி கூட்டம் பேசினேன்னு எனக்கு ராஜ்யசபா உறுப்பினர் தரேன்னாங்க, ஏற்றுக்கல. அதிமுகவில் இணை பொதுச் செயலாளர் பதவி கூட போட்டு தரேன்னு அந்த அம்மா கூப்பிட்டாங்க, அப்போ போகல. 89 ஒட்டி சொல்கிறேன், போகல. அதற்கு பிறகு 7 கட்சி கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் கலைஞர் ஜெயித்த பிறகு அந்த அம்மா பாராளுமன்றத்தை தோற்ற பிறகு காஞ்சிபுரம் கும்முடி புண்டி தேர்தலப்போ யாரையாவது நமது எம்ஜிஆரில் மரியாதை கொடுத்து அழைப்பு கொடுத்து அறிக்கை கொடுத்து கூப்பிடுவாங்களே, என்ன கூப்பிட்டாங்க சார். தொலைபேசியில் அழைச்சது மட்டும் இல்லை சார், அறிக்கை கொடுத்து அழைச்சாங்க சார். ஜெயேந்திர சரஸ்வதி சாமி கைது செய்யப்பட்ட அந்த சூழ்நிலை காஞ்சிபுரம் கும்முடி புண்டி இடைத்தேர்தலில் அம்மாவோட அழைப்பை ஏற்று 200 இடங்களில் போய் பேசி கொடுத்தேன் சார். எந்த பிரதி தேர்தல் முடிவுறதுக்கு முன்னாடி எனக்கு நன்றி கடிதம் கொடுத்த நன்றியுள்ள தாய். அப்போ சட்டசபை தேர்தல்கள் எனக்கு 9 சீட்டு வேணும் கேட்டப்போ உனக்கு எதுக்கு 9 சீட்டு, நீ அதிமுகவுக்கு வந்துரு, உனக்கு நான் இணைப்பொதுச் செயலாளர் புதவி கூட போட்டு கொடுக்குறேன், என் கூட இருந்துருந்தாங்க. இல்லைம்மா, நான் கலைஞரை தவிர யாரையும் ஏற்று தலைவராக ஏற்றுக்க மாட்டேம்மா அப்படின்னு சொன்னேன். என் உணர்வு இந்த அம்மா மதித்தாங்க. தேர்தல் களத்தில் நிற்கணும்னு சொன்னப்போ கலைஞரை எதிர்த்து நிற்கணும்னு அதிமுகவில் சொன்னப்போ என் குருமா அவர் ஏற்று நிற்க மாட்டேன்னு சொன்னுவேன். இதெல்லாம் நான் ஆண்டவன்கிட்ட தான் பதிவு பண்ணுறேன், ஊடகத்திட்ட பதிவில் என் உள்ளத்தில் இருக்கிறத அப்படியே பண்ணுறேன். சரி, கலைஞரை ஏற்று நிற்க வேணாம், குறைந்தபட்சம் அவரோட மகன் தளபதியை ஏற்று நிற்கிறீங்களா? ஸ்டாலினை ஏற்றுனாங்க. இல்லைம்மா, நான் உங்கள் வீட்டில் 3 நாள் காஃபி சாப்பிட்ருக்கேன், உங்களோட ஆட்சி காலத்திலே கலைஞர் கைது செய்தப்போ நான் போகிறான்னு, அப்போ யாரையும் உள்ள கலைஞரை சந்திக்க அளவு பண்ணல, அப்போ வந்து கலைஞரோட ரத்த சந்தம் பண்ண ரத்த சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் உள்ள கலைஞரை பார்க்கலான்னு சொன்னப்ப அம்மா தயாலம்மாள் பெரிய மனதோடு டி ராஜேந்திரன் நான் பெத்த புள்ள மாதிரி தான் யா அப்படின்னு என் கையை பிடிச்சி இழுத்து கலைஞரை சந்திக்க அழைச்சிட்டு போனாங்க. அப்படிப்பட்ட வீட்டில் 3 நாள் காஃபி சாப்பிட்ருக்கேன், அவங்க குடும்பத்தை எதிர்த்து நான் எலெக்ஷன் நிற்க மாட்டோமான்னு சொன்னேன். இதுக்கு பிறகு ஒரு அம்மா எப்படி சார் என்ன, யாராக இருந்தாலும் திமுக அதிமுக, நான் எம்ஜிஆரோட ரசிகன், ஆனால் நான் எம்ஜிஆரோட ரத்தத்தின் ரத்தன ஒரு கட்சியில் போகல, நான் ஒரு திமுக குடும்பத்தில் வளர்ந்தவன், ஆனால் நான் எம்ஜிஆரோட ரசிகன், எம்ஜிஆரோட பரம வெறியன், நான் திமுகவில் இருந்தால் கூட எம்ஜிஆரோட ஒவ்வொரு படத்தையும் திருட்டுத்தனமாக போய் அத்தனை தடவை பார்த்துவேன், உரிமை குரலா இல்லை பல்லாண்டு வாழ்கவா இல்லை உலக சுற்றுவாளிமனா அத்தனை தடவை படம் பார்த்தவன். என்னுடைய தாய்மாமன் எம்ஜிஆர் ரசிகன் மன்றத்தில் இருந்தவன், என் தாய்மாமன் என்னை திமுக விட்டு போகக்கூடாது நீ தமிழன் அப்படின்னு தடுத்த காரணத்தால் தான் நான் திமுகவில் இருந்தவன்.
இன்னைக்கு வரைக்கும் எங்கள் மாமா 400,000 திமுக நடந்து, நான் எவ்வளோ 1,00,000 கொடுத்தாலும் 1,00,000 கொடுத்தாலும் இன்றைக்கும் திமுக கரை வெட்டி கட்டக்கூடிய சாதாரண ஒரு வட்டச் செயலாளர். அப்படிப்பட்ட திமுக குடும்பத்திலேருந்து வந்தவன். ஒன்றுவேன்னு கேட்குறேன், கிட்டத்தட்ட 14 வருஷம் திமுகவாக உழைச்சிருக்கேன். 1984 இன்னைக்கு 2018 வரைக்கும் 34 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் ஒன்று நான் தனிக்கட்சி நடத்தியிருக்கேன், இல்லை திமுக உழைச்சிருக்கிறேன். அப்படி இருக்கிற நான் எங்கேயாவது அத்தனை தர அம்மா என்னை கூப்பிட்டேன். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் போய் இந்த அம்மாவுக்கு வேலை செஞ்சேன், பாடுபட்டேன். அந்த அம்மா அத்தனை தர கூப்பிட்டு கூட நான் அதிமுகவுக்கு போகல. அதிமுக பெரிய இயக்கம், அண்ணாவுடைய பேரை தாங்கின இயக்கம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம். ஆனாலும் கூட கலைஞரை தவிர யாரையுமே தலைவராக ஏற்றுக்கணும். இப்படி கையெழுத்து போட்டு எம்ஜிஆர் திமுக விட்டு விலகினப்ப கூட தலைவர் கூப்பிட்டதில்லை. 3 தர என்னை கூப்பிட்டு இது பண்ணாரா? அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய இதயத்தில் இடம் பிடித்தனால தான் எனக்கு இன்றைக்கி சொல்கிறேன், பிஜேபியிலேருந்து அழைப்பு வந்தது போல, எத்தனையோ பெரிய பெரிய கட்சியிலேருந்து அழைப்பு வந்தது, ஆல் இண்டியா அளவில் போல, என்னால் கலைஞரை தவிர யாரும் தலைவராக ஏற்றுக்க முடியல. ஆனால் என்ன சொல்லுவேன், அப்படி இருந்தன்னா எந்த, அதாவது 2014 தலைவர் கலைஞர் என்ன அழைச்சார், 13 டிசம்பர் 27 என்ன திமுகவில் இணைக்கிறேன்னு சொன்னார், பெரிய பதவி போட்டு கொடுக்குறேன்னு சொன்னார். ஏனோ நடக்கலை, சரி ஓகே, நான் லட்சிய திமுக நீ கிடைக்க மாட்டேன்ட்டேன், எனக்கு தெரியும் தொலைநோக்கு சிந்தனை. ஏன்னா தாயகம் நிர்மலச்சி கழகத்தை இணைச்சதுக்கு பட்ட பாடு போதும். லட்சிய திமுக சின்னம் இல்லாத கட்சினால சின்ன கட்சினால் இணைக்க மாட்டேன், நான் என்னுடைய இயக்கத்து தொண்டர்களை கேட்காம இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனால் என்ன நடந்தது, திமுகவில் சரி என்னை சேர்க்கலை. பிரச்சார பகுதியை வலிமைப்படுத்த ராஜேந்தர் வேணும்னு கலைஞருக்கே வேணும், ஆனால் சில பேருக்கு வேணாம். பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, திமுக ஜெயிச்சுதா என்ன நிலைமை? சட்டசபை தேர்தல் நடந்தது, தலைவர் வந்து கோட்டையில் முதல்வராக உட்காரணும் இல்லை எதிர்கட்சி தலைவராக உட்காரணும், முடியுதா? கோபாலபுரத்தில் சக்கர வண்டியில் உட்காந்து வச்சுருக்காங்க, என்ன நிலைமை? சரி, அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அம்மா நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அப்போலோவில் இருக்காங்க, இடைத்தேர்தல் வந்தது, அப்போது திமுக ஜெயிச்சுதா? சரி வேண்டாம். அம்மாவோட மறைவுக்கு பிறகு ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல், அதில் ரெட்டை இலை இருந்தும் கூட அண்ணா திமுக ரெண்டாக பிரிந்திருக்கக்கூடிய நிலையிலும் கூட திமுக 2வது இடத்துக்கு வர முடியல சார். 3வது இடத்துக்கு போனது மட்டும் இல்லை, டெபாசிட் காலி. இதே நிலைமை போனால் திமுக என்னாகுமோ எனக்கு சொல்ல தெரியல. அப்போ நான் ஒன்று மட்டும் முடிவு பண்ணேன், இனிமேலுக்கும் நான் அடிப்படையில் லட்சிய திமுகன்னா என் அடிமட்டத்தில் என்னத்தான் இருந்தாலும் நான் திமுக கலைஞர் தான் என்னோடய தலைவர் அப்படின்ற ஒரு இது இருந்தது. இன்றைக்கி என்ன என்னோடய வாழ்க்கையில் முடிவு பண்ணிட்டேன்னா, அது பழைய நாளைக்கு இன்னைக்கு அவர் கலைஞரோட புள்ளை, அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள், என்னோட வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். கலைஞரோட இருந்த திமுக, கலைஞருடைய தொண்டர்கள் விரும்பின திமுக அப்படின்னு என் மனசில் இருந்த இதில் அந்த உணர்வை இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு துறந்த நாள், கஷ்டப்பட்டு மறந்த நாள், நாளைக்கு அவரோட பிறந்த நாள். நானும் இன்னைக்கு புதுசாக பிறந்துட்டேன். ஏன்னா என்னோட வழி இன்னும் புதிய வழி, எப்பாடு பட்டாவது நான் லட்சிய திமுகவை நடத்துவேன். தாளம் போடுறேன்னா, ட்ரம் அடிக்கிறேன்னா, பாட்டு பாடுறேன்னா, ஊர் ஊராக போய் நிகழ்ச்சி பண்ணுறேன்னா, பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி 4 கதை எழுதி நாடு வாங்குவோம் என்று சொன்னதைப் போல நான் திரைப்படம் எடுப்பேன். என்ன பண்ணுறேனோ தெரியாது இந்த காலகட்டத்தில். ஏன்னா நான் யார் அரசியலுக்கு, என்னுடைய நண்பர்கள் தான் அரசியலுக்கு வராங்க, அவங்களாம் ஏன் வராங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வெற்றிடம், இந்த நிலைமை உருவாக்குனது யாரு சார்? இன்னைக்கு திமுக 3வது இடத்துக்கு போயிருக்குது, சட்டசபையில் இத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தும் ஒரு ஆட்சி, அம்மாவோட மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சியை நடத்த விடுவது யார்? என்கிட்ட 8 எம்எல்ஏ வேணாம் சார், விட்டு பாருங்க சட்டசபை நடக்குமா? கேள்வி கேட்கணும் கேள்வி. அந்த அதிமுக சட்டசபையில் அது மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியல சார், சபை நடக்குது, ஏன் கேள்வி கேட்க முடியல, ஏன் குரல் கொடுக்க முடியல, ஏன் நீட்டு தேர்வு பிரச்சனை எடுத்து பேச முடியல, காவேரி மேலாண்மை வாரி அமைக்கணுங்கிறதுக்கு போராடினது உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடினது அந்த அம்மா, மாநில சுய மாநில உரிமையை என்னைக்கா அந்த அம்மா விட்டு கொடுத்துதா?
வீராங்கனை ஒரு இலவச இந்த இந்த அன்னதான திட்டம் இருக்கட்டுமே, யார் கொண்டு வந்தது? இன்னைக்கு அம்மா உணவகம் ஒன்று போருமே, இந்த தண்ணீர் குடிக்க தண்ணீர் பார்த்தா அந்த அம்மாவுடைய, இந்த தண்ணீரை பார்த்தா காவேரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு குரல் கொடுத்த அந்த அம்மா எங்க? இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நிச்சயமா ஒரு புதிய வழி. அதிமுகவை உடைத்து விட்டோம், அதிமுகவை சிதைத்து விடலாம், அடுத்தது திராவிட பாரம்பரியத்தை அழித்து விடலாம் என்று நினைத்தால் நடக்காது. நான் கடவுளை நம்புகின்றவன், ஆனால் பகுத்தறிவு உணர்வை எனக்கு ஊட்டியவர் ஈரோட்டு தந்தை பெரியார், எனக்கு சுயமரியாதையை கொடுத்தது பெரியார். நான் இன்றைக்கு சுயமாக சிந்திக்கிறேன் என்றால் சுயமரியாதையோடு எந்த திமுக தலைவரை விட்டு எந்த கட்சியில போய் கைகட்டி நின்றுருக்கனா, ஏ சுயமரியாதை விட்டுருக்கிறனா, தன்மானத்தை இழந்திருக்கிறனா, தன்னம்பியை இழந்திருக்கிறனா? இன்னைக்கு அவ்வளவு உணர்வோடு இருக்கிறனா அந்த சுயமரியாதை கொடுத்த பெரியார். அதே போல இந்த அடுக்குமொழி அடுக்குமொழியையும் இந்த அரசியல் வழியையும் தந்தது பேரறிஞர் அண்ணா. அதே போல எனக்கு சினிமா உலகத்தில் கலை உலகமும் அரசியலும் ரெண்டு கண்கள் என்பதை எனக்கு சுட்டிக்காட்டிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவருடைய கொள்கைகளை தாங்கி பிடித்த அம்மா, இவங்களுடைய உணர்வை தாங்கி நான் இனிமே எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் ஒரு நிலை உருவானது. எம்ஜிஆர் ஏன் திமுக விட்டு போனாரு நீங்க கேட்கலாம், கலைஞர் மேலே இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க எப்படி? எம்ஜிஆருக்கு என்ன நிலைமை? கலைஞருக்கு எம்ஜிஆருக்கும் பிரச்சனையா? கலைஞர் பெற்றெடுத்த பிள்ளை மூக்கா முத்து, அவர் நடித்த படம் பிள்ளையோ பிள்ளை, அவர் மூலமாக கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்டது தொல்லை, மதுரை முத்து கொடுத்தார் அத்தனை தொல்லை, அதற்கு அளவே இல்லை. அதுதான் அவர் அதிமுகவை கண்டதற்கான எல்லை. அது அன்னைக்கு மூக்கா முத்து ஒரு புள்ள, இன்னைக்கு மூக்கா ஸ்டாலின். அவர் 4 வருஷமா 14, 15, 16, 17, 18 இப்போ அடுத்த 19 என்ன பண்ணுறாரு? யாரை வேணாலும் ஏற்றுப்பார், என்ன ஏற்றுக்கலையா பரவாயில்ல, எனக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளவு தொல்லை, அளவே இல்லை பரவாயில்ல. என்ன எம்ஜிஆரோட காலகட்டத்தில் ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே, இன்னைக்கு ஒரு புது நிலைமை, டிஎம்கேவா இடிஎம்கேவா? திமுகவுக்கு எதிராக எந்த பாராளுமன்ற தேர்தலையும் சட்டசபை தேர்தலையும் எந்த தேர்தலையும் எதிராக நின்று ஓட்டு கேட்காத நான் என கேட்டிருப்பேன். ஒரே ஒரு காஞ்சிபுரம் கும்மிடி பூண்டி தேர்தலாம் உதயசூரியன் சின்னம் இருந்தும் எதிர்த்தும் அம்மாவின் அழைப்பை ஏற்று போய் பேசினேன். புதுக்கோட்டை தேர்தலில் கூட நண்பர் தேமுதிக கேப்டனை எதிர்த்து அதிமுக நின்னப்ப அம்மாவோட அழைப்பை கேட்டு பேசியிருக்கேன். ஆனால் எந்த சட்டசபை தேர்தலையும் பொது தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் உள்ளாட்சித்துறை தேர்தலையும் திமுகவை எதிர்த்த அணிக்கு போனதே இல்லை. திமுகவை தவிர அதிமுக ரெட்டை இலை சின்னத்தில் ராஜ்யசபை கொடுத்தும் போகல, ரெட்டை இலை சின்னத்தில் நாடாளுமன்றத்தில் நில்லுங்க போகல, ரெட்டை இலை சின்னத்தில் சட்டமன்ற சின்னத்தில் நில்லுங்க வேண்டாம், சுயேச்சை சின்னத்தில் நிற்பேன், சுயமரியாதையோடு நிற்பேன், நான் அப்படி தான் இருப்பேன்னு அடம் பிடித்த எனக்கு. ஆனால் இனிமேல் அடுத்த தேர்தலில் திமுகவை காப்பாற்றி ஸ்டாலின், லட்சிய திமுக வளர்க்க வேண்டியது டி ராஜேந்தர், அவரா அவர் அவர் பாதையில் போட்டோம், நான் என் பாதையில் போகிறோம் அவ்வளோதான். என் பாதையை மாற்றத்துக்கு நேத்தியே திருச்சியில் முடிவு எடுத்துட்டேன், அதை அந்த முடிவை தான் இன்றைக்கி இது பண்ணுறேன். என்ன திமுக வந்து அடிப்படையில் பார்த்தா திராவிட கழகத்திலேருந்து வந்தது, அந்த அது எலெக்ஷனில் நிற்காத கட்சி, எலெக்ஷனில் நிற்பேன் தேர்தலில் நிற்பேன்னு அண்ணா முடிவு எடுத்த இடம் திருச்சி. அதே மாதிரி அடிமட்டத்தில் அடிப்படையில் நான் திமுக திமுக நினச்சேன்னா இனிமேல் திமுக வேற, லட்சிய திமுக வேற. ஏன்னா நான் திமுகவில் இருந்த காலம் மக்கள் தலைவர் புரட்சி நடை எம்ஜிஆருடைய காலம், நான் எதிர்த்து போராடியது டிஆர் காலம், இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் என் மகன் எஸ்டிஆர் காலம். நான் வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்டேட்ஸ்மேன் த பொலிட்டிஷியன் என்று கேட்டால், த பொலிட்டிஷியன் ஹீ வில் திங்க் அபவுட் த நெக்ஸ்ட் எலெக்ஷன், பட் த ஸ்டேட்ஸ்மேன் ஹீ வில் திங்க் அபவுட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்று சொல்வார்கள். ஒரு தலைவனுக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஒரு அரசியல்வாதி என்பவன் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பான், ஆனால் நல்ல தலைவன் என்பவன் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பான். நான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்க தயாராக இருக்கின்றேன். என்ன கஷ்டப்பட்டாலும் என்ன பாடுபட்டாலும் ஒரு வியூகம் வகுப்பேன். சார் நேத்தி ஒன்று சொன்னேன் சார், நம்ம யார் ஏற்றுக்கிறாங்கிறத விட, அதாவது ஏர்போர்ட்டுக்கு போனால் ஸ்கேனிங் பண்ணுவாங்க, அங்கே தான் சார் விஷயம் இருக்குது. வாழ்க்கையில் பிளானிங்க்கு முன்னாடி ஸ்கேனிங் வேணும்,
அந்த ஸ்கேனிங் என்னன்னா, நம்மளை யார் ஏற்றுக்கிறாங்கிறத விட நம்மளை யார் ஏற்றுக்க மாட்டாங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளை யார் ஒத்துக்கிறாங்கிறத விட நம்மளை யார் ஒத்துக்க மாட்டாங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளை யார் விரும்புகிறாங்கிறத விட நம்மளை யார் விரும்பலைங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளை யார் அரவணைக்கிறாங்கிறத விட நம்மளை யார் அழிக்க நினைக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை நான் மட்டும் இல்லை சார், எல்லா இளைஞர்களும் எல்லோருமே தெரிந்து கொண்டால் அதுதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த தளராத நம்பிக்கை, இந்த நம்பிக்கையும் தளராத முயற்சியும் இருந்தால் வெற்றி பெறலாம் சார். அதில் தான் இந்த காலத்து இத்தனை நாள் தாக்கு, நான் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கேன், நான் மந்திரியாவன்னே சொன்னது கிடையாது. நான் மந்திரி பதவிக்கு நிகரான மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி கூட வகுத்துட்டேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டேன். எந்த இடத்துல கொண்டு என்னை விட்டிங்கனாலும் மைக்க வைங்க, நான் பேசுவேன். இது தலைக்கணம் இல்லை சார், என்னோடய தன்னம்பிக்கையோட இலக்கணம். அதனால் இன்றைக்கி தன்னம்பிக்கையோட இன்னொன்று, எனக்கும் எல்லாம் எல்லோரும் கேட்டாங்க யார் அரசியலில் ஆட்சிக்கு வந்த, யாருக்கு தலையெடுத்து நல்லா இருக்கோ அவங்க தான் சார் வர முடியும். நான் அம்மாவோடைய அம்மாக்கிட்டே போய் ஜோதிடத்தை பற்றி தலைநிமிந்து ஆராய்ச்சியை சொன்னதுனால தான் அந்த அம்மாவோடய இதயத்தை அவ்வளோ பெரிய இடத்தை பிடிச்சேன். அந்த அம்மாவுக்கு பல ஜோதிட ரகசியத்தை சொன்னவன், இதுதான் உண்மை. அந்த அம்மா அத்தனை தரையும் கூப்பிட்டு நான் போகல, ஆனால் இனிமேலுக்கு என்னுடைய லட்சிய திமுக நடத்துவேன். ஏன்னா எதை நம்பி நீங்கள் நடத்துவீங்கன்னு சொல்ல முடியும், நான் தன்னம்பிக்கையோடு நிற்கிறேன் சார், நான் தளர்ந்து போகல சார். எவ்வளோ நேரம் பேசுவேன் சார், பேசுவேன் சார், கொட்டுது வேர்வை. என்ன பேசுவேன்னா அத்தனை பேரும் உங்கள் என் மேலே உங்கள் பார்வை வார்த்தையில் வந்துக்கிட்டே இருக்குது, கோர்வை. என் முகத்தில் பார்க்க முடியாது நீங்கள் சோர்வை. வயதுங்கிறதெல்லாம் இங்கே இன்னொன்று சார், இன்றைக்கி நான் தனியாக நிற்கலை, நான் சிம்பு, நான் வந்து சிலம்பு வந்து அவர் பாதை வேற, அவர் காதல் அழிவதில்லை, கதை நான் என்ன உருவாக்கிட்டேன், அவர் போயிட்டுருக்கார் அவர் பாதையில், இது என் பாதை. சிலம்பு 1984 வர, நான் 84 அரசியலுக்கு வந்துட்டேன், அதனால் என் பாதை வேற, என் வழியில் நான் போகிறேன். ஆனால் நான் போகிறதுக்கு பெரிய நம்பிக்கை என்னென்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்டே ஒரு உணர்வு வந்துருச்சு, டி ராஜேந்திரன் இங்கே கலையரங்குன்னு இளைஞர்கள்ட்ட அந்த உணர்வு வந்துருக்குது. குறிப்பாக என்னுடைய நான் உருவாக்கியது சிம்பு, என் மகன் அவன் நடிகம், ஓகே. ஒரு தமிழினத்துக்கு பிரச்சனைனா ஒரு ஜல்லிக்கட்டாக குரல் கொடுக்கக்கூடிய நல்ல உணர்வு உள்ள தமிழ் மகனை பெற்றெடுத்தினேன், வாழ்க வளர்க. ஆனால் நான் பெற்றெடுத்த பிள்ளை சிம்பு, நான் சிம்புவை மட்டும் உருவாக்கலை, சிம்புவோடைய ரசிக மன்றத்துக்கு ஒவ்வொரு சின்ன பையனை சின்ன குழந்தைகளை உருவாக்கினேன்னே, ஒவ்வொரு சிம்பு ரசிக மன்றத்து தோழனை அம்பு, அந்த தோழை என் மேலே வச்சிருக்கிறது அன்பு, அவனுக்கு ஊட்டி வளர்த்துருக்கேன் பம்பு பண்பு. யார் வேணாலும் பண்ணி பார்க்கட்டு வம்பு, எங்களுக்கு இருக்குது தெம்பு. இயக்கத்தை புது ஃபார்மேஷன், புது ஃபார்மு, புது உறுப்பினர் அட்டை, புது உறுப்பினர் கார்டு, புதிய வழி, புதிய பாதை, புதிய சிந்தனை. நாங்கள் யாரோட சேர போகிறோங்கிறதுலாம் அடுத்தது, யாரோட சேரக்கூடாதுங்கிறதுல தீர்மானமாக இருக்கும். அது காலத்துக்கு உதாரணத்துக்கு சொன்னேன், அதாவது உங்களுக்கு ஏன்னு கேட்டால் அந்த எஸ்டிஆர் காலம் போடாட்டா ஊடகத்துக்கு ஒரு பெப்பு இருக்காது இல்லை, அதாவது இல்லை இல்லை, உங்களுடைய முடியை பார்க்கிறேன் சுருட்டை, நீங்கள் என்னிடத்தில் அதாவது இப்பொழுது கிளப்பக்கூடிய மேட்டரை பார்த்தா நீங்கள் 16 வயதில் பரட்டை, இனிமேல் இதை தொடர்ந்து நான் நடித்தால் அது ஆகிவிடும் அரட்டை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒருத்தன் போராடுவானா? அன்னைக்கு யாருமே வரமாட்டாங்களாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டசபையில், அம்மா வந்து சட்டசபையில் சேலை பிடிச்சி இருப்பாங்களாம், தாய் குலத்துக்காக எந்த யாருமே போராடல. என் வீடு எத்தனை வீடு இடிக்கப்பட்டது, எத்தனை பேர் கல்லால் அடிச்சாங்க, எவ்வளவு காரை உடைச்சாங்க, அம்மாவுக்கு அனைத்து கட்சி கூட்டம் பேசின, அன்னைக்கு திரையுலகத்திலிருந்து யாரும் ஏன் குரல் கொடுக்கல? அம்மா ஆட்சிக்கு வந்தால் மட்டும் போடுவாங்க பூமாலை, பாடுவாங்க பாமாலை, அம்மாவுக்கு கொடுக்க பார்ப்பாங்க பட்டம், வீசுவாங்க ஆள வட்டம். நான் அப்படி இல்லை சார், மூணு முதலமைச்சர் எதிர்த்து போறான், அப்படியெல்லாம் போறான், அம்மாவை ஏற்றி எலெக்ஷன் நின்னவன், குப்புசாமி ஏற்றி நிற்கல, சுப்புசாமி ஏற்றி நிற்கல, அம்மாவை ஏற்றி எலெக்ஷன் நின்னவன், கலைஞர் கட்டியை வீட்டை இடித்தாலும், கட்டியை வீட்டை இடித்தாலும் யார் காலையும் பிடிக்க மாட்டேன்னு கலைஞர் ஆட்சியில் எழுத்து போறான்னுவன், இன்னைக்கு செயல் தலைவர் ஸ்டாலின்லாம் எழுத்து கேள்வி கேட்குற. இப்படி இன்னொன்று சார், இப்போ கலைஞருடைய பெற்றெடுத்த பிள்ளை அழகிரி, அஞ்சான் அஞ்சன் அன்பு அண்ணன் அழகிரி கூட என்னை வீட்டுக்கு வந்து தான் சந்திச்சார். அந்த பண்பு எங்க, ஸ்டாலினோட பண்பு எங்க? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தின் தியாகிலாம் எங்கே இருக்கிறான்? தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கிறான், துரோகியெல்லாம் தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறான், விசுவாசிகளாம் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறான், வேஷம் போடுறவனுக்கெல்லாம் அங்கே கோஷம் போடுறவனுக்கெல்லாம் அங்கே வாழ்க்கை.
உண்மையிலே திமுகவில் அத்தனை உண்மையிலே அன்புக்குரிய ஆற்காடு வீராசாமியை கேளு, கேளுங்க, டி ராஜேந்தர் இந்த தியாகம் பண்ணியிருப்பேன்னு, பேராசிரியர் அன்பழகனை கேளுங்க என்ன தியாகம் பண்ணியிருப்பேன்னு. மறந்துவிட்ட வீரபாண்டிய அறிமுகத்துக்கு தெரியும், மறந்துவிட்ட கோசிமணிக்கு தெரியும். ஏன் இன்னைக்கு திருச்சி மாவட்ட கழக செயலர் திருச்சி மாநாட்டில் கொள்கை கீதம் வெளியிட்டன நேரையாவுக்கு தெரியும். முன்னாள் மந்திரி எத்தனை திமுக காரங்களுக்கு உண்மையான பழைய திமுக காரங்களுக்கெல்லாம் ஒப்பிங்க ஆப்பு, அண்ணா திமுக கலந்து வந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு புகலிடம், அவங்களை கொண்டு போய் சேர்ப்பீங்க புகலிடம். இதுதான் இன்றைய திமுக. இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய இவ்வளோயா ஜிஎஸ்டி எடுத்து தமிழ்நாட்டில் இந்த நடிகன் டி ராஜேந்தர் பேசின, தமிழ் திரைப்பட வர்த்தக சபைக்கு முன்னாடி போகிறான்னு எங்களுக்கு மத்திய அரசு எடுத்து மற்றவங்களாம் பேச முடியாதா? நாக்கு இல்லையா, வாக்கு இல்லையா, மொழி இல்லையா, வழி இல்லையா, வக்கு இல்லையா, ஏன் அவங்கெல்லாம் பேசலை? இவ்வளோலாம் டி ராஜேந்தர் பேசுனா விவாதத்தில் கூட டி ராஜேந்தரை சொல்ல தயங்கக்கூடிய இந்த நாட்டில், நான் பேசுனா அதை போடுவதற்கு கூட சில பத்திரிகைகள் தயங்கக்கூடிய இந்த நாட்டில், 34 வருஷமாக போகிறான்னு எனக்கே இந்த கெதின்னா, ஏன் 30 வயசில் இருக்கக்கூடிய 30 வயதை தாண்டி இருக்கக்கூடிய என் மகனை நீங்கள் இன்றைக்கி அரசியல் கூப்பிடுறீங்க? கொம்பு சீவிட்டு பார்க்குறீங்களா? எல்லாரும் ஆண்டு அனுபவிச்சு மார்க்கெட்டெல்லாம், நான் மார்க்கெட்டோட உச்சாணி கும்பல வந்தவன் சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய காலகட்டத்தில், சூப்பர் ஆக்டர் கலைஞர் கமலஹாசனுடைய காலகட்டத்தில் படம் விட்டு அவங்களோட படங்களோட நானும் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கேன். சினிமா உலகத்து வரலாறு கேளுங்க, வேறு யாராவது ரஜினி படம் இருந்தனா விடுவாங்களா? கமல் படம் இருந்தனா விடுவாங்களா? ரஜினி கமலினுடைய நண்பர்கள், நாங்கள் சினிமா உலகத்தில் போராடி நின்றவர்கள். இன்னொன்று, உடனே கலை ரஜினியை பற்றியும் கமலும் அரசியலுக்கு வந்துட்டு வரச்சோம், எல்லாம் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், ஏன் தடுக்கிறீங்க? நீச்சல் அடிக்கட்டும். இதே இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழன் அல்லாதவன்னு சொன்ன காரணத்துக்காக அவரை போய் மலையாளி மலையாளின்னு சொன்னாங்க. அவர் தாயா ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்துக்கு, ஈழத்தமிழோட போராட்டத்துக்கு என்னுடைய மாவீரன், என்னுடைய ரோல் மாடல் யாருன்னா அஞ்சாதனஞ்சன் பிரபாகரன். அவருக்கு கை கொடுத்த தமிழ், அந்த தமிழ் மாவீரனுக்கு கை கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்யா, எம்ஜிஆர். அதனால் அப்படியெல்லாம் போராடின எங்களுக்கே இந்த கதி. இதெல்லாம் இப்படிலாம் போற என்னுடைய இணைய நண்பர் விஜயகாந்தை ஏன் எடுத்தேன், நான் விஜயகாந்தும் நண்பர்கள், சட்டம் சிரிக்கிறது அவருக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன், என் மியூசிக்னால் அவர் அவ்வளோ பிடிக்கும், கூலிக்காரனுக்கு இசையமைச்சிருக்கேன். இந்த அரசியலெல்லாம் அவ்வளவு பேரை எதிர்ப்பை சம்பாதிச்சேன். இனிமேலுக்கெல்லாம் எனக்கு பல பேர் நண்பர்கள் தான். இத்தின் நாளாக சத்திரியனாக இருந்த ராஜேந்தர், சாணக்கியனாக அவனன்னா இதுதான். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. திமுகவில் கலைஞர் என்னை இணைக்க நினைச்சார், இணைக்க நினைச்சேன்னா அங்கே இல்லை. இன்றைக்கி கலைஞர்கிட்ட போய் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவர் கொஞ்சம் ஓய்வு பெற்று உட்கார்ந்துருக்கிறப்ப போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவர் நிற்கணுங்கிறதுக்காக நான் நின்னவன் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்து அவங்களெல்லாம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா, டி ராஜேந்தர் இவ்வளோ ஒரு கையெழுத்து போட்ட நகலை வச்சுருக்கான், அசலான நகலையை வச்சுருக்கானே, இவனுக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சார பலம் இருக்குல்ல, இவன்கிட்ட ஏதோ ஒரு அரசியல் ஞானம் இருக்குல்ல, இவனும் ஏதா பண்ணுவான் என், அதாவது ஒரு படம் எடுக்கிறோம், என்னுடைய ஏக நண்பர் கேவி ஆனந்த் கவன் படத்தில் என்னை சேர்த்துக்கிட்டார், நான் விஜய் சேதுபதியோடு சேர்ந்து நடித்தேன். விஜய் சேதுபதி டி ராஜேந்தர் இணைந்து நடிக்க படத்தோட கிளைமாக்ஸில் பார்த்தா வெற்றி மீது வெற்றி வந்து சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் முன்னே சேரும்னு போட்டு விஜய் சேதுபதி குரூப்பே வந்து டி ராஜேந்தர் இந்த வெற்றிக்கு நீங்களும் ஒரு பங்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு படம் எடுத்தாங்கள்ல. ஒரு படம் வெற்றி பெறுனாலே ஒரு கூட்டணி தேவைப்படுது. அரசியல் நிற்கணும்னா ஆனானப்பட்ட கலைஞருக்கே டி ராஜேந்தர் தேவைப்பட்டிருக்கேன் பல காலகட்டத்தில். ஸ்டாலின் என்ன வேணான்னு சொல்லிட்ட பிறகு நான் ஏதோ ஒரு வழியை தெரிந்தெடுக்கணுங்கிறத மட்டும்தான் நீங்கள் வலியுறுத்துறேன் தவிர, ஸ்டாலின் அது எதுவுமே சொல்ல, நீங்கள் எல்லாத்தையுமே தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. இன்றைக்கி நான் லட்சிய திமுகவை நடத்த வேண்டிய இடத்துல இருக்கிறேங்கிற இதை மட்டும்தான் சொன்னேன். அம்மாவுடைய சிலை அந்த உருவத்தை ஏன் நீங்கள் பகிச்சிக்கல, ஏன் அவங்களோட உருவத்தை மறந்தீங்களா, உள்ளத்தை மறந்தீங்களான்னு கேட்டேன். இவ்வளோலாம் எதுக்கு? ஒரு அந்த அம்மாவுக்கு ஒரு சிலை அமைச்சா சரியாக இருக்கணும் முகஜாடை, சரியாக இருக்கணும் தாடை, இருந்த பிறகு தான் நீங்கள் சிலையை ஏற்றணும் மேடை. இந்த அதிமுகவுக்கு சிரத்தை இருந்திருந்தால் அம்மாவை ஏற்றிருப்பீங்களா பாடை? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். நான் அவ்வளவு தான் கேட்டேன். இன்னொன்று, அதிமுகவில் ரெண்டு பிரிவுகளும் அவங்க மோதிக்கிறது அவங்க விஷயம், அவங்க மேட்டருக்கே நான் போகல. நான் சட்டசபை தேர்தல் அடுத்த வர தேர்தலில் நான் வியூகம் வகுப்பேன், நான் கூட்டணி வகுப்பேன். பழைய காலம் மாதிரி நான் இருக்க மாட்டேன். என் ரூட்டு வேறு, நீ ஏன் மாறிட்டேன்னு நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு மட்டும்தான் இன்றைக்கி மீட்டிங்.
இதை விட தெளிவாக என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. இனிமேலுக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நிற்பேன், போடுங்க. இனிமேலுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய, ஏன்னா கலைஞர் விழா கலைஞருக்காக இருந்த திமுக தான் சார் நான் தேவை. அந்த அண்ணா அந்த திமுக தொண்டருக்கு தான் தேவை. தேவை இல்லைங்கிற ஒரு உணர்வை ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படுத்தியதை போல நான் கருதுகிறேன். ஏன் உணர்வை சொல்கிறேன், இனிமேல் அவர் சொல்லட்டும், இல்லை அவர் பதில் சொல்லக்கூடிய அளவு கூட நான் பெரிய ஆளாக இல்லைன்னு அவர் கருதினா கூட பரவாயில்ல. தவறாக தயவு செய்து ஊடக, நானும் ஒரு குரல் டிவி நடத்தக்கூடியவன், எதிர்காலத்தில் சிலம்பு தொலைக்காட்சியுடைய ஓனராக வரக்கூடியவன். நான் திமுகவை எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நிற்பேங்கிற மட்டும்தான். ஏன் சார், அதாவது உங்களுக்கு எப்படின்னா ஒரு புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சு பழக்கப்படுறீங்க. என்னைக்கு என்ன சார் இன்னைக்கு ஒரு சூழ்நிலை, அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஸ்ரீதேவி அவர்கள் மரண அடைவார்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது கருத்துக்கு இப்போ சொன்னீங்க, மன்னிக்கணும் நண்பா. இதெல்லாம் என்னுடைய லட்சோபலட்சம் அதான் ஒரு போராட்டம் நடத்தினா 500 பேர் இருந்தால் கூட 50 பேர் தான் உங்கள் போராட்டத்துக்கு என்னை நக்கல் பண்ணி, என்னை எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணி, என்னை என்ன அளவுக்கு கேள்வி பண்ணி, நானாவது 50 பேரோட 500 பேரோட போராடுறேன். 500,000 பேர் இருக்கிறவங்களாம் ஏன் போராடலாம் நீங்கள் விவாதம் நடத்திங்கன்னா உங்கள் நிற்கக்கூடிய திசையை பார்த்து கும்பிடுவேன். அதாவது குசும்பு கேள்வி கேட்கறதுக்கு மட்டும்தான் பத்திரிகை நினைக்கூடாது. இவ்வளவு பேர் பொறுமையாக கேட்குறாங்க, இருந்தாலும் இவ்வளவு புலமையாக பேசுகிறானே, எந்த ஹின்ஸ் இல்லாமல் இவ்வளோ பேசுகிறானே அப்படின்னு பேசினாலும் இதை எப்படியாவது கேள்வி கேட்டு அதை இன்னொன்று நீங்கள் இன்னொன்று அதெல்லாம் இல்லை நீங்கள் என்ன வேணும் முன்ன மாதிரிலாம் என்ன என்ன தூண்டி விட்டாலும் இனிமேல் நீங்கள் கேள்வி கேட்டால் நல்லா யோசிச்சு தான் பேச சொல்லுவேன். இவ்வளவு நேரம் பேசினதில் கொள்கை இது, இதே உங்களால் புரிஞ்சுக்க முடியல, மீதி வந்து தனியாக வாங்க. அந்த முருகன் வந்து அப்பனுக்கே முருகன் பாடம், அதாவது படைத்த பிரம்மாவுக்கே பிரணவ மந்திரம்னா என்னன்னு தெரியலையா? ஏன்னா அப்படிப்பட்ட திருமூலர்னு யார் கேட்டாக்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே முடியாது. நான் திருமூலரை பற்றி சொன்ன ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னு, கொள்கையை பற்றி கேளுங்க நான் சொல்கிறேன். பூங்காநகர் என்ற தொகுதி இன்றைக்கு இல்லை என்பதை நண்பர் தெரிஞ்சுக்கவில்லை. பூங்காநகர் தொகுதி இன்றைக்கு இல்லை. நான் பூங்காநகர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். என் காலகட்டம் முடிந்ததும் பூங்காநகர் தொகுதி என்ற சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி இன்றைக்கு இல்லாமல் ஆகிவிட்டது. அப்புறம் இது பாருங்க சார், ஒரு நிமிஷம் நான் நீங்கள் கேட்ட கேளிக்கை ஒன்று பண்ணுறேன். இது இந்த கேளிக்கையினால் பதில் சொல்லுறதுல ஒன்று மட்டும் சொல்கிறேன். இப்போ சில பேர் வந்து இபிஎஸ் அவர்களுடைய ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணாங்க. நான் தனிப்பட்ட முறையில் இபிஎஸ்ஸை இன்னை வரைக்கும் விமர்சனம் பண்ணல. ஏன் என்று கேட்டால் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் மதிக்கின்றேன். என்ன காரணம் என்றெல்லாம் என்னால் இப்போ சொல்ல முடியாது, ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமியும் ஒரு தமிழன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது கொங்கு நாட்டின் கொள்கை தங்கம், குன்றிவிடாத வீரத்துடைய சிங்கம், தீரன் சின்ன, இந்த தமிழ்நாட்டின் முதல் சுதந்திர போராட்ட வீரன் தீரன் சின்னமலையுடைய பரம்பரையிலே வந்த தமிழ், பரம்பரையிலே வந்த ஒரு தமிழன். அவரோட ஆட்சி நடக்குது, ஆட்சியில் குறை இருந்தால் விமர்சனம் பண்ணுங்க, விட்டுருங்க. ஒரு ஓபிஎஸ் என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்பட உலகத்தில் நான் மதிக்கக்கூடிய நடிப்பின் இமயம் நடிகர் தலை சிவாஜி கணேசனை தாண்டி நடிக்கக்கூடிய நடிகர் யாருன்னு கேட்டால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவரை விட என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனி, இன்னைக்கு உண்மையிலே அதிமுக ரெண்டு பட்டிருந்தா பிளவுபட்டிருந்தா கூட ரெண்டையும் நடுநிலைமையோட அப்படியே இது பண்ண எட போட்டு பார்க்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா எடப்பாடி தான். அதான் ஏன்லாம் சூட்சம ரகசியம் நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு மேலே என்ன தூண்டு, நான் யாரோட போகிறேங்கிறத விட வெயிட் பண்ணி பாருங்கள், இனிமேல் என்னோடய ஆக்ஷனை பாருங்கள். கரூர் போனேன், கொல்லிமலை போனேன், நாமக்கல் போனேன், போகிற இடத்துல மக்கள் செல்வாக்கு. நான் வந்து நாளை நான் தான் எதுவுமே சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். சிம்புவோட ரசிகர்கள், நான் சிம்புவே நீ அரசியலுக்கு வா நான் கூப்பிட மாட்டேன், நான் பட்ட பாடு போகிறாதா? என் பிறந்தாய் மகனே, என் பிறந்தாய் மகனே, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, என் பிறந்தாய் செல்ல மகனேன்னு சொல்லு. நானே தமிழ்நாட்டில் இந்த பாடுபடுறேன், என் மகனாக பிறந்த காரணத்துக்காக உனக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க, உனக்கு ரெட்டு போடலாமான்னு பார்க்குறாங்க.
தமிழ்நாட்டில் குழந்தையிலேருந்து நடித்த ஒரு பையனுக்கு ரெட்டா போட்டுப்பாரு, ரெட்டா சிவப்பா மஞ்சளா பச்சையா இருக்கு. அப்புறம் என்ன, எப்ப நிறைய கேள்வி இருக்கிறதுக்கு ஒரு கேள்வி? அதெல்லாம் நான் சொல்ல, நீங்க சொல்லுவீங்க. நீங்க நீங்க என்ன நீங்க தொலைநோக்கு திட்டத்தோட உருவா இந்த மாதம் எங்களுடைய இயக்கத்துடைய ஆலோசனை கூட்டம் பொதுக்குழுவை நடத்தி டோட்டல் நியூ ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். பண்ணுறேன். எத்தனை தொண்டர்களை சேர்க்குற, அதாவது நீங்கள் போடுவீங்க, நான் வந்து இந்த அல்வா கொடுத்து இத்தனை கோடி உறுப்பினர்கள் சேர்த்தார், அத்தனை கோடி உறுப்பினர்கள் சேர்த்தார் அப்படின்னு அல்வா கொடுக்குற பழக்கம்லாம் இல்லை. எப்படி தொண்டர்களை சேர்க்கணும், எப்படி உறுப்பினர்கள் சேர்க்கணும், நான் ஏங்க 1984 அரசியல் இருக்கிறவன், 8 மைக்கு பிடிச்சவன், எப்படி அரசியல் கட்சி நடத்தணும் எனக்கு தெரியாதா? வைட் அண்ட் சி. வேணா நிறுத்திங்க, நிறுத்துங்க. இல்லை 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 நண்பரே, இது இன்றைய நிகழ்ச்சி இதோட போகிறோம். ஏன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் வாங்கிட்டா நீ போட போகிறதில்ல. ஓகே, நன்றி, வணக்கம் சார்.